ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட் அண்ட் ட்ரீம்ஸ். அண்ட் நான் தான் உங்கள் ஹோஸ்ட். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு ஒய்ஃபை பாஸ்வேர்டை கனெக்டட் டிவைஸ்லேருந்து நம்ம டிவைஸ்க்கு ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒய்ஃபையோட உங்கள் ஃபோன் உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணியிருந்தால் அந்த ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு உங்கள் மொபைலில் காமிக்காது. அண்ட் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, உங்கள் மொபைல் ரூட்டட் டிவைஸாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, அதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணால் போதும், நீங்கள் அதை ஈஸியாக பார்த்துக்கலாம். அது என்ன ஆப் அப்படின்னா, ஒய்ஃபை கீ வியூ, இதுதான் அந்த ஆப்பு. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த பாஸ்வேர்டை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ உங்கள் மொபைல் நான் ரூட்டட் டிவைஸ், அதாவது ரூட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா உங்களால் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பார்க்க முடியாது. இது ஒன்லி ஃபார் ரூட்டட் டிவைஸ்க்கு தான். நீங்கள் எப்படி இந்த அப்ளிகேஷனை பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ZXING டிகோடர் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணால் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் ஃபஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வரும் நம்மளுக்கு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஒய்ஃபையை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஒய்ஃபையில் கனெக்ட் ஆகிருக்கீங்களோ அதை அந்த டிவைஸ் நேமை டிஸ்பிளே பண்ணும். அந்த டிவைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு QR கோட் ஓப்பன் ஆகும், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சில மொபைலில் சைடில் ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு தனியாகவே இருக்கும் ஒய்ஃபை நேம் பக்கத்தில், அதை கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணால் QR கோடு வரும், அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நம்ம சூஸ் ஃப்ரம் அந்த ஃபைலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, ஒன்ஸ் அது அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், டிகோட் சக்சீடட் அப்படின்னு. அதில் லாஸ்ட் ஒரு ரிசல்ட் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா WPA அந்த இதுக்கு அடுத்து தான் உங்கள் ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு இருக்கும். இப்படி தான் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பாஸ்வேர்டை கனெக்டட் டிவைஸ் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.